அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இதை விடணும் பாருங்க. புனித பவுல்ட்ட போய் இப்படி கேட்கிறாங்க, நீங்க பெரிய பாவம்லாம் செஞ்சிருந்தீங்க, மோசம் செஞ்சிருந்தீங்க, கிறிஸ்தவர்களை அடித்தீர்கள், இன்றைக்கு இவ்வளவு வல்லமையாக நீங்க ஊழியம் செய்வதற்கு என்ன காரணம் என்று அவர்களை கேட்ட பொழுது அவர் பதில் சொல்றாரு. பிலிப்பியர்களுக்கு நிருபம் 3:13-14 இப்படி சொல்றாரு, நான் முன்பு என்னுடைய வெற்றிக்கு காரணம், நான் சிறப்பாய் மகிழ்ச்சியா விடுதலையோட வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மறந்துறேன். ஐ ஃபர்கெட் தி பாஸ்ட், ஃபர்கெட்டிங் த பாஸ்ட் அண்ட் வாட் லைஸ் அஹெட் அப்படிங்கிறார், ஃபர்கெட்டிங் வாட் லைஸ் பிஹைண்ட் அண்ட் ஸ்ட்ரெயினிங் ஃபார்வர்ட் வாட் லைஸ் அஹெட் அப்படிங்கிறார். முற்காலத்தில் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தவறான தீர்மானங்கள், நான் செஞ்ச குற்றங்கள், எனக்கு பிறர் என்னை ஏமாற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்துட்டு கடவுள் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீராங்கனை போல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி நான் வேகமாக ஓடுறேன், பழசை திரும்பி பார்க்கறதில்ல அப்படிங்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீராங்கனை பின்னாடி யார் வரா, அந்த பக்கம் யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தாலோ, அல்லது முதுகில் மிகப்பெரிய ஒரு புடிசோத்தை கட்டிட்டு போனாலோ ஓட முடியாது இல்லையா. அதனால தான் ஃப்ரீ, அப்படி ஃப்ரீயாக நான் ஓடுறேன், பழசை மறந்துடுறேன் அப்படிங்கிறார். ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாங்களாம், எதிர்காலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். நல்ல எதிர்காலம் இருக்கணும்னா என்ன செய்யணும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் சிம்பிளா, ஃபியூச்சர் இஸ் ஃப்ரீ ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னார். பழசு நம்ம தொந்தரவு பண்ணலனாவே நம்முடைய எதிர்காலம் மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னாரு அந்த ஞானி. அன்பானவர்களே, இன்னைக்கு வெற்றி பெறாமல் சோர்ந்து போய் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்னன்னா, நம்ம 30 வயசு இருக்கலாம், அல்லது 70 வயசு இருக்கலாம், 25 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், அந்த 80 வயசு வரை நடந்த சில தாறுமாறான நிகழ்ச்சிகளை மனசிலே வைத்து அதை அசை போட்டுக்கொண்டே வாழ்றோம் பாருங்க. அந்த பழசு கற்றுக் கொடுத்த சில மோசமான பாடங்களை கொண்டு இந்த நிகழ்காலத்தில் வாழ முயற்சிக்கிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய தீமை.